வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது. இந்த ஹெல்த் டிப்ஸை பாருங்கள். இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்த இந்த ஹெல்த் டிப்ஸை பார்த்து நீங்களும் அதை மாதிரி செய்யுங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காகவே நம்மளுடைய புதுசாக வாழும் சேனலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹெல்த் டிப்ஸ் வந்து கொடுக்கப்படுகிறது. அதனால் நம்மளுடைய சேனலை தினமும் விசிட் பண்ணுங்கள். அதில் கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸை பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றிக்கலாம். மிக மிக எளிமையான பொருட்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலமாக தான் இந்த ஹெல்த் டிப்ஸும் வந்து கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு சாப்பிட்ட பின் ஜீர்ணிப்பதில் சிக்கல் ஏற்படுகிறதா? உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறதா? சிறுநீரக கற்களால் பிரச்சனை உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்கான ஒரு எளிமையான ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறேன். இந்த ஹெல்த் டிப்ஸை பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இதில் பல நன்மைகள் இருக்குது, இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆகவே பிரியாணி இலை அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்துவோன்றது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது வந்து பிரியாணிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியும். உணவிற்கு பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலையை வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி இலை என்பது உணவுப் பொருள் மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் அருமையான மருந்து. இவற்றை உட்கொள்வதால் பல உடல்நல பிரச்சனைகளும் நமக்கு சரியாகும். இன்றைக்கி நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் இந்த பிரியாணி இலையை வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி இலையை வச்சு நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை வந்து ஈஸியாக சரி செய்து கொள்ளலாம். இந்த இலைகள் ஆயுர்வேத மருந்துகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இலைகளை பொடி செய்து அல்லது நேரடியாக சாப்பிட்டு வந்தால் பல பிரச்சனைகள் வந்து குணமாகும். நம்மளுடைய உடம்புல பலவிதமான நோய்கள் இருக்கும், அதில் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய இந்த நோய்களுக்கு மிக மகத்துவமான மருந்துன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு, இதய பிரச்சனைகள் போன்ற ஆபத்தான பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். பிரியாணி இலைகள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. சில சமயங்களில் உணவை ஜீர்ணிப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரியாணி இலையை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையை வந்து பொடி செய்து வச்சுக்கோங்க. இந்த பிரியாணி இலை பொடியை வந்து கால் டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கிளாஸ் தண்ணீரில் வந்து கலந்துட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணீரை நீங்கள் குடிங்க. உங்களுக்கு உடனே வந்து ஜீர்ணிப்பதில் இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். பிரியாணி இலை பொடியை வந்து காலையிலும் மாலையிலும் நீங்கள் உணவு எடுத்துக்கிற மாதிரியே இந்த பிரியாணி இலை பொடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துவது நீரிழிவு நோயையும் சரிப்படுத்தும். இந்த பொடியை உட்கொள்வதனால கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து நல்ல கொலஸ்ட்ரால்கள் அதிகரிக்கும். இதனால் இதயங்கள் தொடர்பான பிரச்சனைகள் வராது. பிரியாணி இலையில் மார்பக புற்றுநோயை எதிர்த்து போராடும் குணங்கள் இருப்பதனால இதனை சாப்பிடுவது மிகவும் நல்லது. குறிப்பாக சிறுநீரக கற்களால் பிரச்சனை உள்ளவர்கள் பிரியாணி இலையை வந்து உலர்த்தி தண்ணீரில் வந்து கலந்து தொடர்ந்து நீங்கள் அதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பிரியாணி இலையில் டீ தயாரித்து குடிப்பது போல் நீங்கள் குடிங்க, உங்களுடைய மன அழுத்தமும் நீங்கும். இயற்கையாகவே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன, எனவே இவை தான் முதலில் வந்து வலிகளை வந்து குறைக்கும். ஆரோக்கியத்தில் மட்டுமல்ல பிரியாணி இலைகள் அழகு ஊட்டத்திலும் நன்றாக வேலை செய்யும். இந்த இலைகளை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை தலைமுடிக்கு வந்து தடவி அலசி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி அடர்த்தியாகவும் வலுவாகவும் வளரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனையும் தீர்ந்துவிடும். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மருத்துவ குணங்களை கொண்டது இந்த பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலையில் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, இந்த ஹெல்த் டிப்ஸை பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.